Hi everyone, welcome to the banana leaf. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான அண்ட் ரொம்ப சிம்பிளான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு ஹாஃப் சேனக்கிழங்கு எடுத்து அது மேல் தோலெல்லாம் சீவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தோலெல்லாம் சீவி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்லைசஸாக பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸாக எல்லாத்தையுமே கட் பண்ணி அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேனக்கிழங்கு பாயில் பண்ணும்போது நம்ம சேனக்கிழங்கு சாப்பிடும்போது நமக்கு தொண்டையில் ஒரு மாதிரி அரிப்பு வர்றது வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் சேனக்கிழங்கு வாங்கும்போது பழைய கிழங்கான்னு சொல்லி கேட்டு பார்த்து வாங்குங்க. அப்படி இல்லைனா சேனக்கிழங்கு வாங்கினீங்கன்னா அது ஒரு 15 days டு 1 month வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொண்டை அரிப்பு அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2 வரமிளகா அப்புறம் 1 teaspoon மிளகு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 minutes பண்ணால் போதும். அப்புறம் அதை தூள் பண்ணி எடுத்துகிட்டு அதோட கரம் மசாலா பவுடர் 1 tablespoon ஆட் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம அந்த சேனக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சதோடு இதை வந்து அதை நல்லா கோட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப வாட்டரியாக பண்ணிடாதீங்க, பேஸ்ட் பதத்துக்கு பண்ணுங்கள். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த சேனக்கிழங்கு பீசஸ் மேலே கோட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு லைட் கோட்டிங் இருந்தால் போதும், ஃபுல்லாக நம்ம வந்து அந்த மசாலா கோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கோட்டிங் பண்ணிவிட்டு இந்த சேனக்கிழங்கு பீசஸை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நான்வெஜ் தோத்துடுங்க, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸ் கூட நிறையா சாப்பிடுவாங்க. அண்ட் இது வந்து நீங்கள் எல்லா ஃபுட்டோடையுமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். செம்ம டெலிஷியஸ் அண்ட் செம்மையாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்படி வேண்டாம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு 1 minute டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வேறு வீடியோஸ் வேணும் அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், பை பை.